அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அல் ஜசீரா. ஏசியாவில் இரவு தொழுகையான தராவிக் நடக்கும் போது அந்த நேரத்தில் மழை பெய்தது. அந்த மழை பெய்யும் நேரத்தில் தனது தாய்க்கு அவரது மகன் செய்யும் பணியை பாருங்கள். சுபஹானல்லாஹ். தனது தாய்க்கு பணி செய்வதன் மூலம் ஒரு முஸ்லிம் சுவர்க்கத்தை அடையும் பேரினை அடைவதை அல் குர்ஆனும் நபிமொழியும் பல இடங்களில் வலியுறுத்துகின்றன. இஸ்லாமிய பேரறிஞர் இயாஸ் இப்னு முஆவியா அவர்கள் அவர் தாய் மறைந்த வேளையில் கதறி அழுதார்கள். அவரை பார்த்தவர்கள் இப்படி நீங்களே அழலாமா என்று கேட்டனர். அதற்கு அவர், நான் சுவனம் செல்வதற்கு திறந்திருந்த இரண்டு வாசல்களில் ஒன்று இப்போது அடைபட்டு விட்டது, அதற்காகத்தான் அழுகிறேன் என்றார்கள். சுபஹானல்லாஹ். தாய்மை பேற்றின் துடிப்பை, உயரை, அயர்வை திருக்குர்ஆன் தழும்பும் சொற்களால் பதிவு செய்கிறது. இஸ்லாத்தில் ஒரு தாய் என்பவள் மரியாதைக்கும் கொண்டாட்டத்துக்கும் உரியவளாக கருதப்படுகிறாள். தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே தந்தையை இழந்த நபிகள் நாயகத்தின் பிறப்பும், 6 வயதில் அன்னியை இழந்து அனாதையாகி அவர் கருணையின் முளைப்பாரியாக கண்விழித்த வாழ்க்கை சூழலும், பெண்மை வாழ்கை என்று அவரது நபித்துவ காலம் நெடிகளும் பேரன்புடன் நினைவு கூறச் செய்தது. அல் குர்ஆன் கூறுகிறது, அவனது அன்னை அவனை சிரமத்துடனேயே கருவுற்று சுமந்திருந்தாள். சிரமத்துடன் தான் அவனை பெற்றெடுத்தாள். மேலும் அவனை சுமப்பதற்கும் பால் குடியை மரக்கடிப்பதற்கும் 30 மாதங்கள் ஆகின்றது என்று. நபிகள் நாயகத்தை பார்ப்பதற்கு அவரது அமுதூட்டிய செவிலித்தாய் ஹலிமா அவர்கள் வரும்போதெல்லாம் தனது மேலங்கியை தரையில் விரித்து அதில் அவரை அமரச் செய்துதான் உபசரிப்பார்கள் என்பதை வரலாறு பதிவு செய்துள்ளது. யமன் நாட்டைச் சேர்ந்த ஒரு மனிதர் தனது வயோதிக அன்னையை முதுகில் சுமந்து கொண்டு மக்கா நகரத்தின் புனித ஆலயத்தை சுற்றி வந்து தவாப் என்ற வழிபாட்டை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த அப்துல்லா இப்னு உமரிடம் தனது அன்னைக்கான நன்றி கடனை திருப்பிச் செலுத்தி விட்டேனா என்று கேட்டார். நீ குழந்தையாக உன் அன்னையின் கர்ப்பத்தில் இருந்து வெளியே வரும்போது அவள் அனுபவித்த ஒரு நொடி வேதனைக்கு உனது உதவிகள் எதுவும் ஈடாகாது என்றார். சுபஹானல்லாஹ்.